ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசித்தத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி பூரம் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா நாக சதுர்த்தி, அதே போன்ற தூர்வா கணபதி சதுர்த்தி, இது அத்தனையும் சேர்ந்து இருக்கக்கூடிய இன்னைக்கு நாளில் நான் என்ன பண்ணுறது அதுதான் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தமிழில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பொதுவாக பாரம்பரியமாக ஆடி மாதம், அதாவது நம்மளுடைய நம்ம எந்த இடத்துல, அதாவது பெண்களுக்கு குறிப்பாக பார்த்துட்டோம்னா அவளுக்கு கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல அவள் வந்து முகம் அம்பாளுடைய முகத்தை வச்சு வழிபடுறவாளாக இருந்ததுன்னா அதே மாதிரி வழிபடுவாள், அப்படி இல்லை கலசம் வச்சு வழிபடுறவா அந்த மாதிரி வழிபடுவாள், இல்லைன்னா குத்து விளக்கு இந்த குத்து விளக்கை வச்சு வழிபடுறவா இருந்துட்டுருப்பான். இந்த குத்து விளக்கு வச்சுன்னு குத்து விளக்குக்கு அக சந்தன குங்குமம் பொட்டெல்லாம் இட்டுண்டு, அதே சமயத்தில் மல்லி புஷ்பம் வாங்கி நம்மளே கட்டி சுவாமிக்கு மாலையாக போட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாசினிகள் அவளை வீட்டுக்கு வர வச்சு லலிதா சஹஸ்ரநாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அம்பாளுடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனை, அதற்கு முன்னாடி இன்னைக்கு விநாயக பெருமானுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணணும். பொதுவாக நாம சங்கீர்த்தனம் நம்ம எவ்வளவுதான் மடி ஆச்சாரத்தோடு இருந்தாலும் நமக்கு சில விஷயங்கள் பத்த முடியறது இல்லை, அதனால் நம்ம நாம சங்கீர்த்தனம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா கையை காலை சுத்தம் பண்ணி விடுறோம், ஆனால் இந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுக்கு நாம சங்கீர்த்தனம் ரொம்ப முக்கியம். அப்போ இன்னைக்கு மகாகணபதிக்கு ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமாம் ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம், பிள்ளையாருடைய அனுகிரகம் தான் போதும். அப்போ பிள்ளையாரை வேண்டிக்கிறது, பிள்ளையாருக்கு அஷ்டோத்திரம் சொல்லுகிறது, விநாயகர் அகவல் படிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதே சமயத்தில் யாருக்கேனும் கதை தெரிஞ்சதுன்னா பிள்ளையாருடைய ஒரு கதை எடுத்து சொல்கிறது, பூஜை புனஸ்காரங்களுடைய கதை, அது முடிஞ்சதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு ஆராய்ச்சி காமிக்கிறேன், அப்புறம் பார்வதி பரமேஸ்வரர் உமாமகேஸ்வர ஜபத்தை பண்ணுறேன், மகாலட்சுமி மகாவிஷ்ணுக்குண்டான ஜபத்தை பண்ணுறேன், குழந்தைகளுக்கு சரஸ்வதி அம்பாளுடைய ஜபத்தை பண்ணுறேன், துர்காலட்சுமி சரஸ்வதியை விளக்கில் ஆவாகனம் பண்ணிட்டு இல்லை கலசத்தில் ஆவாகனம் பண்ணிட்டு அந்த அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை, பிக்ஷி பூன்னு சொல்லுவாள், அதாவது அந்த தேன் புஷ்பம் இருக்கு இல்லையா அதை வச்சு அர்ச்சனை, மல்லி புஷ்பத்தை வச்சு அர்ச்சனை, அப்படி அர்ச்சனையை பண்ணிட்டு குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணி எல்லா சுவாசினையும் உட்கார வச்சு அவா கையினாலேயே குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுவோம். குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் அவளுக்கு வஸ்திரம் அந்த சுமங்கலி செட்டு கொடுத்து நமஸ்கரணம் பண்ணி அவங்களுக்கு உண்டான நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அவளுக்கு கொடுத்து அவங்க கையினால் ஆசீர்வாதம் வாங்கி அந்த அத்தனை குங்குமம் பண்ண குங்குமத்தை அர்ச்சனை பண்ண குங்குமத்தை வாங்கி நம்ம குங்குமண்டப்பாடை போட்டு டெய்லி நெற்றியில் இட்டு எடுத்துக்கணும், இட்டுண்டா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அங்கே வந்திருக்கிற சுவாசினிகளுக்கு ஆரத்தி காமிச்சிக்கிறது அவ்வளோ விசேஷம், அது சுவாமி படத்துக்கு ஆரத்தி. அது மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னாலே ரொம்ப விசேஷமான பலன். சார் எங்கள் ஆற்றுக்கு பக்கத்தில் நான் வெளிநாட்டில் இருக்க சுவாசினல்ல, வீட்டில் யார் இருக்காலோ அவளுக்கு இது பண்ணலாம், அப்படி பண்ணும்போது அதீத பலன்கள் கிடைக்கும். அஷ்டலக்ஷ்மி சாம்ராஜ்யம் வீட்டில் இருக்கும், மகாலட்சுமியினுடைய திவ்ய கடாட்சம் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும், எவ்வளோ பெரிய கண்டங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் தீரும், அம்பாளுடைய அனுகிரகமும் பரமேஸ்வருடைய அனுகிரகமும் பெற்றாலே போதும், அவளுடைய பார்வை நமக்கு பட்டால் போதும், வாஸ்து தோஷம் கெட்ட விஷயங்கள்லாம் போய் ஒற்றுமைகள் கூடி வரும். கடைசியில் என்ன மிச்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது இல்லையா. இப்போது நம்ம வேண்டிக்கணும், இறைவன் கொடுத்த வரமாக இந்த ஜென்மாவை வேண்டின்ட்டு நம்ம பண்ணிட்டோம்னா நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டுன்னு இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான செய்திகள் பார்த்தோம். மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்கா கவலையே படாதீங்க, முருகப்பெருமானை வேண்டுகோ, எல்லா காரியங்களும் வெற்றியாகும். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம். ஜோதிஷாச்சாரியர் மகேஷே நன்றி.